ஒன்று கொரிந்தியர் 12:12 பரிசுத்த பவுல் சொல்கிறார், உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்கிறீர்கள் என்றார். அப்போ அதுக்கு அர்த்தசனத்தை சொல்கிறார், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? நாம் மனுஷர்களை நம்பி மனுஷர்கள் கட்சிகளை உண்டாக்கி தலைவர்களை வைத்து அவருடைய தொண்டர்களாக நாம் மாறும் பொழுது கிறிஸ்துவை பிரிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, பவுலா அவங்களுக்காக சிலுவையில் அறியப்பட்டார் இல்லை. அந்த ரட்சிப்பின் கிரியையை மனுஷர் செய்வதில்லை, செய்ய முடியாது. அவர்கள் எல்லாரும் பெயர் பலகைகளாக, சைன் போஸ்டாக இருக்கிறாங்க. இதுதான் வழின்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்குறவர்களாக, காட்டி கொடுக்குறவர்களாக இருக்கிறார்களே தவிர மற்றபடி அவர்கள் தேவன் அல்ல. நாம் தலைவர்களை உண்டாக்கி தொண்டர்களாக மாறி கட்சிகளை உண்டாக்கும் பொழுது கிறிஸ்துவை பிரிக்கிறவர்களாக இருப்போம். வேண்டாம், கிறிஸ்துவை பிரிக்க நமக்கு அதிகாரம் இல்லை, பிரிக்க முடியாது. பிரிப்பதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை. ஒருமனப்பட்ட ஆவியானவர் திரியேக தேவனை நாம் ஆராதித்து மக்கள் எல்லோரையும் நேசித்து நமக்கு உதவி செய்த ஊழியர்களுக்கு நன்றியோடு இருந்து முன்னேறி செல்வோம். God bless you.